அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கண்டவைஸ் ஃபார் TNUSRB, TNPSC, SSC, RRB அண்ட் பேக்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தூத்துக்குடி, சேலம், தஞ்சாவூர் மாவட்டங்களில் மினி டைடல் பார்க் அமைக்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து வெஸ்ட்டில், அதாவது தமிழ்நாடு பட்ஜெட்டில் 2023 வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடில் ஆரம்பிக்கிற ஒரு மினி டைடல் பார்க் வந்து சேலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட நியூஸ் தான் இது. ஸோ இது வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, இது பட்ஜெட்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸ். அதுக்கு வந்து இப்போ வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த 2 ஆண்டுகளில் காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதே இலக்கு 2025 என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எம். சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஸோ இந்த நியூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்னன்னா, இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி காசநோய் இல்லாத தமிழகத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்றது எந்த வருஷத்துக்குள்ளே எட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 2025 தான். ஸோ இது நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இந்த மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ காசநோய் ஒழிப்பு உச்சி மாநாடு தரமணியில் சென்னையில் நேற்று நடைபெற்றது. காசநோய்க்கான 3HP என்ற மேம்பட்ட மருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. 2020 உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையில் உலகில் உள்ள மொத்த காசநோயாளிகளில் 1/2 இந்தியா உட்பட 7 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அதிகமாக வந்து டிபி பேஷண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த நியூஸு. நம்மளுக்கு வந்து டார்கெட் கேட்பாங்க 2025, போத் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. ஸோ இன்றைக்கி எக்ஸாமில் வந்து ஏஓ எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாமில் கூட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண அந்த இந்தியாவோட 5 trillion எக்கனாமி எந்த வருஷத்துக்குள்ளே எட்டணும் அப்படின்றது அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. டெய்லி வந்து கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறது தான் வந்து இங்கே வந்து இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து வந்திருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கொஷின் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த கொஷின்லாம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், தமிழகத்தில் ₹1,859 crore செலவில் 16 புதிய துணை மின் நிலையங்களை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை திறந்து வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16 நியூ சப்ஸ்டேஷன்ஸ் வந்து திறந்து வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில், சரிங்களா. ஸோ இது வந்து பவர் ஸ்டேஷன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் நேஷ்னல் நியூஸ், May 2022 பப்புவா நியூ கினியாவுடன் இந்தியா பசிபிக் தீவுகள் கூட்டமைப்பின் 3வது மாநாட்டை இந்தியா இணைந்து நடத்த உள்ளது. இதில் பசிபிக் பெருங்கடலில் உள்ள 14 தீவு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் அப்படின்றதான் இந்த நேஷ்னல் நியூஸோடது. ஸோ இது வந்து இந்தியா பசிபிக் ஐலாண்ட்ஸை சுற்றி இருக்கிற நேஷன்ஸ்க்கான கான்ஃபரன்ஸு. ஸோ அதுதான் இது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், இந்த ஆண்டு வளர்ந்த நாடுகளின் G7 குழுவின் மாநாட்டை ஜப்பான் நடத்துகிறது. அதாவது G7 ஹோஸ்ட் கண்ட்ரி இந்த வருஷத்துக்கு 2023 ஜப்பான் தான். சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இந்தியாவை ஜப்பான் அழைத்தது. ஜப்பானின் ஹிரோஷிமாவில் நடைபெற உள்ள G7 மாநாட்டில் பங்கேற்கும் நாடுகளின் தலைவர்களுடனும் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும். G20 கூட்டணிக்கு இந்தியா தலைமை வகிக்கும் நிலையில், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா G20 2022-23 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இது, நம்ம வந்து இதுக்கு முன்னாடியும் நியூஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. G7 வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து ஜப்பான், நம்ம வந்து சீஃப் கெஸ்ட்டாக இருக்கோம் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், தற்போது பழக்கத்தில் உள்ள ₹2,000 நோட்டுகளை May 23 முதல் September 30 வங்கி கணக்கில் செலுத்தலாம் அல்லது வங்கியில் மாற்றிக்கொள்ளலாம் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ஸோ நவம்பர் 2016 பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் புழக்கத்தில் உள்ள பழைய ₹500 மற்றும் 1,000 நோட்டுகள் செல்லாது என அறிவித்தார். இந்தியாவில் இதுவரை 3 பண மதிப்பு நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. 1946, 1978, 2016. ஸோ 3 times வந்து பண மதிப்பு நீக்கம் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது தான். ஸோ இது வந்து கஷின் கேட்கலாம், எக்கனாமிக்ஸில் பொறுத்த வரைக்கும் எத்தனை டைம் வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸு எக்கனாமி பொறுத்த வரைக்கும், எத்தனை டைம் வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், சயின்ஸு, ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் ஸ்மித்சோனியன் நிறுவனத்தைச் சேர்ந்த வானியல் இயற்பியலாளர்கள் குழு சூரிய குடும்பத்திற்கு வெளியே தெற்கு விண்மீன் தொகுப்பில் 90 ஒளி ஆண்டுகள் தொலைவில் ஒரு சிறிய வைப்பு சிவப்பு நட்சத்திரத்தை சுற்றி வரும் ஒரு கிரகத்தை கண்டுபிடித்துள்ளது. ஸோ அந்த கிரகத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னா LB79118 என பெயரிடப்பட்டுள்ளது. நாசாவின் ஆராய்ச்சி செயற்கைக்கோள் டெஸ்
மூலம் விஞ்ஞானிகள் இந்த கிரகத்தை கண்டுபிடித்தனர் அப்படின்றதான். ஸோ இந்த நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா நமக்கு ஜியாகிரபிலேயும் கவர் ஆகும், கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் கவர் ஆகும். ஸோ அந்த பிளானட்டோட பேர் என்ன அப்படின்றத கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் போகலாம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் விமான போக்குவரத்து மற்றும் விண்வெளி நிகழ்வான விங்ஸ் இந்தியா 2024 ஜனவரி 18 முதல் 21 ஜனவரி 2024 வரை பின்வரும் எந்த விமான நிலையத்தில் நடைபெறும்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் உள்ள பேகம்பட் விமான நிலையம். ஸோ இங்கே தான் வந்து விங்ஸ் ஆஃப் இந்தியா 2024 மீட்டிங் வந்து நடக்க போகுது. நெக்ஸ்ட் நியூஸ், பின்வரும் எந்த மாநிலத்தில் 3வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ இது வந்து 3rd edition ஆஃப் கேலோ இந்தியா கேம்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ், 2022-23 நிதியாண்டில் பாதுகாப்பு உற்பத்தியின் மதிப்பு என்ன? ₹1,00,000 கோடி. ஸோ டார்கெட் வச்சுருக்காங்க டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இந்த வருஷத்தோட டார்கெட் என்ன அப்படின்னா 1,00,000 கோடி. நெக்ஸ்ட் நியூஸ், பின்வரும் எந்த விமான நிறுவனம் நிலையான விமான எரிபொருளை பயன்படுத்தி முதல் வணிக பயணிகள் விமானமாக மாறியது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஏஷியா இந்தியா. ஸோ இது பார்த்துக்கோங்க, பிகம் த ஃபஸ்ட் கமர்ஷியல் பேசஞ்சர் ஃப்ளைட் யூஸிங் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல். ஸோ இது ஃபஸ்ட்டுன்னு இருக்கும்போது இந்த நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இது வந்து எந்த விமான நிறுவனம் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னா ஏர் ஏஷியா இந்தியா. நெக்ஸ்ட் நியூஸ், பின்வரும் எந்த நாட்டில் G7 உச்சி மாநாடுகள் நடைபெற்றன? ஸோ இப்போ தான் நம்ம பார்த்துருப்போம், G7 ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் வந்து நடைபெறுது. நெக்ஸ்ட் நியூஸ், நவேகான் நாக்சிரா புலிகள் காப்பகம் தொடர்பாக பின்வரும் எந்த அறிக்கை தவறானது? நவேகான் நாஜிரா புலிகள் காப்பகம் சத்தீஸ்கரில் அமைந்துள்ளது. இது கன்ஹா பெஞ்ச் மற்றும் தரோபா புலிகள் காப்பகங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளது. இது கன்ஹா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. இந்த புலிகள் காப்பகத்தில் நவேகான் தேசிய பூங்கா, நாஜிரா வனவிலங்கு சரணாலயம் மற்றும் கோகா வனவிலங்கு சரணாலயம் ஆகியவை அடங்கும். இது தெற்கு வெப்பமண்டல உலர் இலையுதிர் வகை காலநிலையை கொண்டுள்ளது. நவேகான் நக்ஷிரா புலிகள் காப்பகம் மகாராஷ்டிராவின் கோண்டியா மற்றும் சந்தரா மாவட்டங்களில் அமைந்துள்ளது. ஸோ இது வந்து நவேகான் நாஜிரா புலிகள் காப்பகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறானது வந்து இது வந்து சத்தீஸ்கரில் அமையல, இது வந்து மகாராஷ்டிராவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் நியூஸ், சாகர்மாலா திட்டம் இந்திய அரசின் ஒரு முக்கிய திட்டமாகும், இது பின்வரும் எந்த பகுதிகளில் கவனம் செலுத்துகிறது? ஸோ சாகர்னாலே கடல் தான். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் போடலாம். ஸோ துறைமுக நவீனமயமாக்கல் மற்றும் புதிய துறைமுக மேம்பாடு, கடலோர கப்பல் மற்றும் உள்நாட்டு நீர்வழிகள், துறைமுகத்துடன் இணைக்கப்பட்ட தொழில்மயமாக்கல், கரையோர சமூக மேம்பாடு. ஸோ இது எல்லாமே தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவில் தரமான கல்வியை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட UTSAH போர்ட்டல் எந்த நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி. யூஜிசினா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஸோ இது 1948 வந்திருக்கும். நெக்ஸ்ட் நியூஸ், 2023 ஐசிசி கிரிக்கெட் உலகக்கோப்பை எப்போது எங்கு நடைபெறும்? ஸோ இந்த வருஷத்துக்கான ஐசிசி கிரிக்கெட் உலகக்கோப்பை வந்து எங்கே நடக்க போதும் அப்படின்னா இந்தியாவில் தான். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 2022-23 G20 ஹோஸ்ட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐசிசியோட கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து இந்தியாவில் தான் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முக்கியத்துவமான நியூஸு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலின் தற்போதைய தலைவர் யார்? ஸோ தலைவர்னாலே சேர்மன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து அதோட சேர்மனாக இருப்பாங்க. ஸோ நிர்மலா சீதாராமன் அவங்க தான் வந்து தற்போதைய தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.